வணக்கம் நேயர்களே. நிறைய விஜயகாந்த் அன்பர்கள் நம்மளாம் சார், இங்கே அந்த காலத்தில் அவங்கெல்லாம் இளைஞர்கள் போல ஏன்னா இல்லை சரியாக பார்க்குங்க. விஜயகாந்த் மாநாடை பார்த்துருப்பீங்களா? பார்த்துருந்தா அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னாங்க. பிறகு ஒரு சில விஜயகாந்த் கட்சிக்காரங்க கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி 26 எங்களுக்கு எது எப்படி இருந்தாலும் நல்லது, உங்கள் பார்வையில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அந்த கட்சி தலைமை நம்மளை மதிக்காது கண்டுக்காது, அந்த அம்மா பெரிய உலக மகா அறிவாளி அதனால் நம்மளை கண்டுக்காது. ஆனால் இந்த தொண்டர்கள் பாவம் நம்மளும் ஒரு 4-5 பேர்ஸை நினச்சி கேட்குறாங்க. சரி சொல்லுவோம், அவங்க கேட்குறதுக்காக இந்த கட்டுற ரைட்டு. ஆம், விஜயகாந்த் மாநாடு நடந்தது வந்து அப்போ வந்து நான் வந்து அதான் திமுகவில் இருந்தேன், ஆய்வு பணிகளை அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சரி இந்த கட்சி அந்த மாநாட்டை பார்த்தே ஜட்ஜ் பண்ணிடலாம் எத்தனை பெர்சன்ட் எப்படிப்பட்ட, அதாவது ஒரு மாநாட்டில் போய் ஸ்கேனிங் பண்ணோம்னா அந்த ஆதரவு எந்த செக்டராக இருக்கிறது, எந்த செக்டார்னால் எந்த சமூகங்கள், மத ரீதியாக எப்படி இருக்குது, இப்போ ஏரியா வயசாக எப்படி இருக்குது, இதை பூராமே அந்த போகிறவங்ககிட்ட அப்படி கேட்பான். எந்த ஏரியானா நாங்கள் வேலூரும்பாங்க, நாங்கள் கோயம்புத்தூரும்பாங்க, அப்போ இப்படி பல பேரை கேட்குறப்ப அப்போ பல தரப்பு ஏரியாவும் வந்திருக்கு. சமூகங்களை மெல்ல கேட்குறப்ப அந்த எந்தெந்த சமூகங்கள்னால் பலதரப்பு சமூகம் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் அதில் தெரிந்து கொள்ள முடியும். அவ்வாறாக தான் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு நமக்கு மாநாடு பக்கம்தான், தேனியிலேருந்து மதுரை 80 கிலோமீட்டர் சரின்ட்டு கிளம்பி சாயந்தரம் தான் கிளம்பி போகிறேன், 4 மணிக்கு மேலே தான் கிளம்பி போகிறேன். போய் ஆய்வு பண்ணி கட்டுரையை கொடுப்போம் மேலே அப்படிங்கிறதுக்காக போகிறேன். அது வரைக்கும் எனக்கு வந்து விஜயகாந்தனுடைய படங்களை பார்த்துருக்கேன் நல்லா, இந்த உள்ளவன் மகன், ஊமை வெளி எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். பட்டு அவர் அரசியலெலாம் எப்படி செய்வார் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அந்த சர்வே போகிறப்ப என் மனநிலை தான் என்ன, அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கும் அந்த எத்தனை சதவீதம் இவர் வாங்க வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கும் போகிறேன். போய் அந்த ஆரப்பாளையத்தில் இறங்கி விட்டாங்க, ஆரப்பாளையமாக சின்ன அங்கே தான் இறங்கி விட்டாங்க, ஆனால் காலவாசலேயே இறங்கிட்டான். இறங்கிட்டு அப்போ டெய்லி உற்சாகபானம் அடிக்கிற பழக்கம் இருந்தது, நல்லா ஃபுல்லாக கூட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போயிருந்தேன், எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு ஆட்டோவை பிடிச்சி மாநாட்டு ஸ்பாட்டுக்கு போனான். போனால் அந்த பழகணத்தை அந்த ஏரியாவை கடந்த உடனேயே என்ன ஆகி போச்சுன்னா ஆட்டோ நகல முடியல, ஏன்னா மக்கள் அந்த அலை அந்த பெரிய சாலை தான், ஆனால் நடந்து போயிட்டே இருக்காங்க, நடந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதான் மாநாட்டிலேருந்து ரிட்டர்னு வர்றாங்க. ஏன்னா இவ்வளோக்கு நான் போனது அந்த 8 மணி, அப்போவே அந்த நிலை என்னடான்ட்டு அவன் ஆட்டோக்காரன், சார் நகை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தப்பல இஞ்சி போய் இஞ்சாச்சு தான் நகர்த்த முடியுது, சார் இந்த கூட்டத்தில் எப்படி சார் போய் நான் திரும்ப வேறு வர முடியாது, இறங்கிக்கோங்க சார் என்ன. சரின்னு இறங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு சரி நடந்தே போகலான்னு போனேன். நடந்து போனால் அந்த மாநாடு அந்த இறக்கி விட்ட இடத்துலேருந்தும் அங்கிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் போல் நடந்தே போனோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா எதிரே வந்து கொண்டே இருக்காங்க மாநாட்டிலேருந்து, ஏன்னா தூர ஊர்களாக இருக்கும் போல் அவர் விஜயகாந்த் பேச ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வெளியே கிளம்புறாங்க. ஒரு சிலர் அவர் என்னென்னா நான் போகிறப்ப அவர் விஜயகாந்த் முக்கால்வாசி ஊரை நெருக்கி முடிச்சிட்டார், அவர் அன்றைக்கி பெரிய ஸ்பீச் கொடுத்துருப்பார் போல். ஏன்னா நான் என்னால் மெல்ல தான் மூவ் ஆகிவேன், ஏன்னா எதுக்கு வர்றாங்க, அப்போ மெல்ல 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 தான் போகிறோம். போய் அந்த ஸ்பாட்டை அடையிறோம், அப்போ ஆயிரக்கணக்கானவர் போவாப்பா நமக்கே தெரியுது கூட்டம் சரியான ஹெவி ரஸ்ஸுங்கிறத நான் உணர்கிறேன். பிறகு போனால் அந்த மைதானமும் அந்த இடமும் பெரிய இடம்தான், பெரிய இடம்னா எங்கு பார்த்தாலும் மனித தலை அடர்த்தியாக, மனித தலை சும்மா இந்த இப்படி ஒன்று இப்படி ஒன்று இருந்தால் அது வேறு, அப்படியே அடர்த்தியாக இருக்கும். அந்த அடர்த்திங்கில் வந்து வெக்க அண்ணல் அடிக்கும் அது மாநாட்டுக்கு நேரடியாக போவோம், நாம் எங்கள் கட்சி மாநாடு போல போகிறோம் இல்லையா, அந்த அப்போ அந்த மனித வெப்பம் வந்து ஒரு பெரிய வெப்ப அலையை உருவாக்கும், அந்த இடத்துல நிற்கவே முடியாது, அப்படியே வேர்த்து கொட்டும். ஏன்னா அப்படி போட்ட ஒரு நிலை கடுமையான கூட்டமாக இருந்தது, ஏற்கனவே கட்டிங் போட்டதுனால வேர்த்து கொட்டுது நிற்கவும் முடியல. அதே சமயம் தூரத்தில் மாநாடு நடந்த ஸ்டேஜுக்கும் நாங்கள் நிற்கிற இடமும் கூட்டம் ஒரே கூட்டம், அந்த டிஸ்டன்ஸாக தான் நிற்க முடிஞ்சது, பிறகு உள்ளே போக முடியல. அப்படியே அந்த ஸ்க்ரீனில் ஏதோ வச்சுருந்தாங்க பார்த்தான், பார்த்தா ஸ்பீச்சு எதையும் பார்க்காம அவர் பேசுகிறார் ஓரளவு, அப்போ தான் பார்த்தேன் ஓ கோர்வையாக எதையும் பார்க்காமல் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார்,
விஷயங்கள் நிறைய விஷயங்கள் டக்கு டக்குன்னு டாபிக் மாறினார். எதை பார்க்காமையே மட்டம் மட்டம் மட்டன்னு எந்த பிரேக்கும் இல்லாமல் பேசினார். பேச்செல்லாம் நல்லா தரந்தது பார்த்தேன். இப்போ நான் பார்க்க போனது பேச்சை கேட்குறத விட கூட்டம் எப்படிப்பட்டது. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த செக்டார்னு எல்லாத்தையும் சர்வே பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பண்ணிவிட்டு பல்வேறு தரப்பு தஞ்சாவூர்காரன் பல சமூகங்கள் எல்லாமே சர்வே பண்ணேன். அந்த கூட்டத்திலேயே மெல்ல மெல்ல நான் ஒவ்வொருத்தரையாட்டா என்னை நீங்கள் வந்துடுறனே அப்படின்னு நான் நம்மளையும் விஜயகாந்த் ரசிகர் மாதிரி காட்டிக்கணும்ல. காட்டிக்கிட்டு தான் உங்கூரில் எப்படின்னு கட்சி எப்படின்னு எத்தனை பேர் எப்படி இப்படிலாம் கேட்குறேன். அப்போ இந்த கட்சியினால் பாதிப்புங்கிறது எல்லா கட்சிக்கும் இருக்கிறதுன்னு உணர்ந்துக்கிட்டேன். திமுகவுக்கும் நிறைய பாதிப்பு, அதுக்கு அடுத்த நிலை அதிமுகவுக்கும் பாதிப்பு. இரண்டு பேருக்கும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததினால் வாக்குகளை இழக்கப் போகிறார்கள் என்பதும் அதில் தெரிஞ்சது. இதையெல்லாம் நான் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மீட்டிங் முடியலை. இன்னொரு குறைய அந்த பேச்சினுடைய துணி தெரியுமில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அவருடைய ஸ்பீச்சு கூட்டம் அளவுகடந்து இருக்குது, இதில் எப்படிடா கடந்து போகிறதுன்னு திரும்பவும் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். ரிவர்ஸில் நாங்கள் நடந்து ஆரம்பித்தோம். அந்த ஸ்பீக்கர் கட்டியிருந்தனால பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்களை மாதிரி ரொம்ப மெல்ல தான் மூவ் ஆகி கடக்க முடிஞ்சது. ஏன்னா கடக்க முடிஞ்சால் ஏறக்குறைய அங்கே ஆமாம், அதை விட்டு நான் கிளம்புறப்ப 10 மணிக்குள்ளே இருக்கும். ஆனால் அங்கே நடந்தே தான், எந்த ஆட்டோ எது எங்கேயுமே எது இல்லை, எல்லாருமே நிப்பாட்டாங்க. போல் கடந்து கஷ்டப்பட்டு போனேன். போய் தான் அப்புறம் ஆரப்பாளையம் போய் நடுநிசி 12 மணிக்கு மேலே பஸ் ஏறி மதுரைக்கு போய் தேனிக்கு போய் சேர்ந்தேன். இதுதான் கதை. ஆக விஜயகாந்த் ரசிகர்கள் கேட்டீங்க, அன்றே ஒரு மிகப்பிரமாண்டமான முதல் மாநாடை மிகப்பிரமாண்டமாக நடத்தியவர் விஜயகாந்த் மட்டும்தான். அதற்கு பிறகு இந்த சரத்குமார் நடத்தினார், அவர் எல்லாம் அதில் காவாசி கூட தேராது. என்ன காவாசி கூட நிச்சயம் தேராது அந்த மாதிரி மாநாடு. அதுக்கு நேரடியாக ஆய்வு போயிருந்தேன். போயிட்டு அதையும் அந்த கட்சியில் சப்மிட் பண்ணேன். என்னன்ட்டு இது உண்மையிலேயே வந்து அந்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது, விஜயகாந்தனுடைய ஆதரவாளர் அனைத்து சமூகங்களிலும் இருந்தார்கள், அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்திருந்தாங்க. அதுதான் நான் ஸ்கேன் செய்தது. ஸ்கேன் செஞ்சு அன்றைக்கே கொடுத்தேன், 7-8% ஓட்டு வாங்குவார்னு கொடுத்தேன் நினைக்கிறேன். ஆனால் அன்றைய அமைச்சர் அவர் ஆற்காடாக தான் நமக்கு நல்ல பழக்கம். ஆனால் எதிர்கட்சி திமுக கொண்டு போய் வீட்டில் போய் இதுக்குன்னு போய் டைப் அடித்து கொண்டு போய் கொடுத்தா அவர் இல்லைங்க 3% வாங்குவாருங்க, அதுக்கு மேலாம் வாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. நம்ம பெரியவர்கிட்ட விவாதம் பண்ண முடியாதுல்ல, சரிங்க நைனா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டேன் கொடுத்துட்டு. ஆனால் நான் கணித்த மாதிரியே 8% வாங்கினாங்க. இதுதான், ஆனால் அதனால தான் நான் இப்பயும் சொல்கிறேன், அந்த முதல் இப்போ இன்றைக்கி சீமான் 8 தொட்டிருக்காருன்னா எத்தனை 10 வருஷம் 12 வருஷம் போராடி தொட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் முதல் எடுப்புலேயே தொட்டாருன்னா அது பெரிய விஷயம். நிச்சயம் விஜயால் அந்த தொடுதல் செய்ய முடியாது என்பது என் மனதில் படுகிறது. ஏன்னா விஜயை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ட்ராக் எடுத்து பார்த்தேன். எம்பி எலெக்ஷன் எடுக்கிறப்ப அவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு பேச்சு வந்தது, சரி என்ன தான் கிடைக்குதுன்னு எடுத்து பார்த்தேன். நிச்சயம் அது வரலை சரியாக. இருந்தாலும் இந்த இப்போ இந்த வாரம் சென்னை போகிறேன். போகிறப்ப சென்னை வரைக்கும் ஒரு 16-18 சட்டமன்ற தொகுதி கவர் ஆகிடும் பல தரப்புலையும். அதில் என்ன கிடைக்குதோ ஏறக்குறைய அதுதான் விஜயின் நிலையாக இருக்க போகிறது. எடுத்த பிறகே சொல்கிறேன், இப்போ இந்த வாரம் கிளம்புறேன்ல, எடுத்த பிறகே செல்லும் சொல்கிறேன். ஏன்னா இதுதான். அதே சமயம் விஜயகாந்த் ரசிகர்கள் நீங்கள் உங்கள் மாநாடு விஷயங்கள் இதுதான். நீங்கள் கேட்டது தேர்தல் வியூகம் எங்களுக்கு என்னன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த கட்சியும் உங்களை விட பாமகவுக்குத்தான் முதல் முக்கியத்துவம், உங்களுக்கு இரண்டாவது முக்கியத்துவம் தான் தருவார்கள். அங்கே உங்களுக்கு பல முரண்பாடுகள் யாராக இருந்தாலும் ஏற்படும். இந்த பேஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா யாருடையும் பெரிய நெருக்கம் தேவையில்லை. இப்போ ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும், விமர்சித்தாலும் எப்படின்னா பாலிசாக விமர்சிச்சுட்டு அளவாக போங்க, கடுமையாக விமர்சிக்காதீங்க. இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே களம் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ விடுதலை சிறுத்தையே வெளியே வர்றாரு, அது மாதிரி ஏதாவது இன்னும் நடக்கலாம். ஏன்னா அதே மாதிரி இங்கே உங்களுடைய மதிப்பு குறையலாம். அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைக்குது, இல்லை இப்போ குறிப்பாக பாமகவுக்கு சீட்டுகளை வாரி வழங்கிட்டு உங்களை
தலைகீழ. அதனால தான் எம்பி சீட்டு கொடுத்தாலும் வேண்டாம் நாங்கள் ஜெயிச்சே பார்த்துக்கிறோன்னு சொல்லணும். ராஜ்யசபா எம்பி வாங்கி போனால் அந்த பேச்சும் அவமானமும் உங்கள் கட்சிக்கு என்றைக்கும் இருக்கும். நாங்கள் கொடுத்த எம்பி சீட்டில் போயிட்டு என்னத்தை நீங்கள் அப்படிங்கிற அந்த பேச்சு வரும். அதனால் அதிமுக பேசியபடி எம்பி சீட்டு கொடுக்க வந்தாலும் வாங்க மறுப்பது தான் புத்திசாலித்தனம். இல்லை நாங்கள் எதுவாக இருந்தாலும், ஏன்னா இல்லைனா நீங்கள் அதை கொடுக்குற சீட்டை வாங்கினா 26 தேர்தலில் அதிமுக மோசமாக தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கும். பாமகவுக்கு அள்ளி கொடுத்துட்டு உங்களுக்கு கிள்ளி கொடுக்கும். ஆனால் ஆய்வாளனாக தெரியும் பாமகவினால் என்ன பயனோ அதை விட பெரும் பயனை எந்த அணியாக இருந்தாலும் தரப்போகிறது நீங்கள் தான், தேமுதிக கட்சி தான். அது ஆய்வாளனாக எனக்கு தெரியும். அதுக்காக பாமகவில் பலன் இல்லை சொல்ல மாட்டேன். பலனும் இருக்குது. எதிர்ப்பு எப்படி விசிகாவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கியோ பாமகவுக்கும் எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அவர்களுக்கு சற்று குறைவாக பலம் இருந்தாலும் எதிர்ப்பு வாக்கு என்பது இல்லை, நடுநிலை வாக்குகளையும் இழுத்து வரும் தன்மையும் உங்கள் கட்சி தலைவரின் பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் அந்த கூட்டணிக்கு செய்து இருந்துவிடும். ஆக நீங்கள் ப்ளஸ், அவங்கள விட நீங்கள் தான் ப்ளஸ்ஸு. நான் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஈக்குவலாக தரணும், தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்பைக்கு யாரு கூடையும் சாயாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, இன்னும் அதான் தொய்வாக இருந்த கட்சி இப்போ கொஞ்சம் மறுமலர்ச்சி வந்திருக்கு இல்லையா, அப்போ கிராமங்கள் தோறும் மீண்டும் குடியேற்ற முயற்சிகளை விரிவாக கமிட்டிகளை போட்டு எடுக்கணும். விஜயபிரபாரம் இளம் தலைவர் தானே, தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா ஃபங்க்ஷன் போகிறது மட்டும் இல்லை, குறிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் போனால் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற 2-4 கிராமத்தில் போய் குடியேற்றக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து குடியேற்றணும். அந்த அவங்க தலைவியும் அப்பப்போ டூர் போகணும். ஏன்னா கட்சி இந்த ஒரு வருஷத்துக்கு கட்சியை வளர்க்க வேண்டிய பணி தான் உங்கள் கட்சிக்கு சிறந்தது. அது வரைக்கும் யாருடனும் பெரிய சாயாமல் பெரிதாக எதிர்க்காமல் ஆளுங்கட்சியை எதிர்க்கணும். சில பிரச்சனைகள் பாலிசாக தொட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்பையும் சொல்கிற சூழ்நிலைகள் அங்கே சேர வேண்டியது கூட உங்களுக்கு வந்துடலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் எப்படி வேணாலும் சொல்லுவார். ஆனால் அதே சமயத்தில் ராஜ்யசபாவை வாங்கிட்டால் நீங்கள் அடிமையாகத்தான் அங்கே இருக்க வேண்டும். அதையும் சிந்தித்து செயல்படுங்க. ராஜ்யசபா உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன எம்பியாக இது மந்திரியாவுக்கு போகிறாங்களா? கிடையாது. அதனால் அது தேவையில்லை. அதோட ஒரு இழிச்சொல், நாங்கள் கொடுத்ததில் டெல்லிக்கு போனீங்க, இல்லைன்னா நீங்களாம் என்றைக்கு டெல்லிக்கு போவீங்கிற ஒரு ஒரு இந்த சொல் வரும், அவமான சொல். அதனால் அது தேவையில்லை. 26 சிறந்த வெற்றியை பெருமளவுக்கு எந்த கூட்டணி என்றாலும் திட்டமிட உங்களாலும் முடியும். அதை இப்போ நான் சொல்லலை, நிச்சயம் அப்போ அந்த டயத்தில் கட்டுறையில் நான் விளக்கிறேன். இதுதான் தேமுதிகவிற்கு உரிய சிறந்த வழிகள். ஒன்று கட்சி வளர்க்கறது தான் இப்போ நீங்கள். அதே சமயத்தில் யார் கூடையும் ரொம்ப இணங்கி கிளவியும் இப்போ போவேனா, யார் கூடையும் ரொம்ப எதிர்த்தும் அரசியல் பண்ண வேணாம். மக்கள் பிரச்சனைகளை பேசலாம், அது வாஸ்தவம் தான். அப்போ ஆளுங்கட்சியில் லைட்டாக அட்டாக் பண்ணணும். ஆனால் சில நேரம் நீங்கள் இறங்கி அடிக்கிறீங்க. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு அதிமுக அந்தளவு செய்யுமாங்கிறது சந்தேகம்தான். எனது பார்வையில் நிச்சயம் நான் உணர்வற்றை சொல்லுகிறேன். அதுதான் பாமகவுக்கு அள்ளி கொடுத்து உங்களுக்கு கிள்ளி கொடுத்தா உங்களுக்கு வலிக்கும், ஏற்றுக்குவீங்களா? அந்த பிரச்சனை வரும். அதனால தான் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாரோடையும் இணக்கமாக இருங்க. ஆனால் இப்பொழுது எந்த முடிவையும் எடுக்காமல் அதே சமயம் திமுகவை கடுமையாக தாக்காமல் செல்வது தான் மிகச்சிறந்த யுக்தியாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் கட்சியை வளர்ப்பதற்கு இந்த கால அவகாசத்தை விஜயபரபாரன் மூலம் பெரும்பகுதி பயன்படுத்தலாம். அவர்கள் பிரேமலதாவும் அங்காங்கே மாதத்துக்கு ஒரு வெளியூர் மீட்டிங்காவது அவங்க போடணும். இப்போ கூட ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோழிங்கர் பக்கமாக எங்கேயோ, நல்ல கூட்டம்னு கேள்விப்பட்டேன். ஆனால் மீடியாக்களில் வரமாட்டேங்குது அது பெரியதாக. ஒன்று நீங்கள் யூடியூப் மீடியாக்களுக்கு ஏதோ என்ன பண்ண காசை கொடுத்தா, அதாவது அந்த மீட்டிங்கில் கிளிப்பிங்ஸை நான் ஓரளவு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஓடுற மாதிரி யூடியூப் அல்லது ஆங்காங்கே அந்தந்த வட்டாரங்களில் பத்திரிகையிலாவது ஃபோட்டோவுடன் செய்து வரணும். கூட்டம் நல்ல கூட்டம், நல்ல கூட்டம் வந்தது. அந்த எழுச்சியை பார்த்தா தான் பிற பகுதியில் சோர்ந்திருக்கக்கூடிய தேமுதிக திரும்ப உத்வேகமாகவான், திரும்பவும் உணர்ச்சிகரமாக வருவான். ஒன்றுமே இயங்காத மாதிரி, ஏன்னா வந்து பெரிய கட்சியினுடைய செய்திகள் வருது. உங்கள் கட்சி சின்ன கட்சி தான், ஆனால் நீங்கள் போயிடுற கூட்டத்துக்கு கடுமையாக கூட்டம் வருது.
பாமகவுக்குள்ளே இப்போ அப்படி வர்றது இல்லை. பிரேமலாதா போய் அட்டன் பண்ணுற ஒரு பொதுக்கூட்டம்னா பிரம்மாண்டமாக வருது கூட்டம். அந்த கூட்டத்தை எக்ஸ்போஸ் செய்யணும் இல்லையா, அதை செய்யாமல் இருக்கிறீர்கள். அதை செய்ய வேண்டியதும் உங்கள் கட்சியின் பணி. அதாவது யூடியூபர் வழியாக, உங்கள் டிவி வழியாக, இல்லை வேறு டிவிகள் ஏதாவது இது வழியாக, குறிப்பாக பத்திரிகை செய்திகள். இப்போ சோழிங்கரில் பாங்க நடக்குதுன்னா அந்த வடமண்டலத்தில் எடிசன் ஆகிற எல்லா பத்திரிகைகளையும் அந்த செய்திகள் ஃபோட்டோவுடன், அந்த கூட்டத்தினுடைய ஃபோட்டோவுடன் வரணும். வந்தால் தான் அந்த ஒரு எழுச்சி இன்னும் கட்சிக்கு கிடைக்கும். தொண்டர்கள் புத்துணர்வுடன் வீரியமாக செயல்படுவார்கள். இதை செய்ய வேண்டியதும் இன்றைக்கு உங்கள் கட்சியின் தலையாய பணியாக இருக்கிறது. சரி நேயர்களே, பார்க்கலாம். இது வந்து தேமுதிகாரங்க கேட்டதற்கான பதிலுக்கான வீடியோ இல்லையா? மற்றவங்க என்னடா அவரை மட்டும் பேசுறீங்களா? கேட்டாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ செஞ்சு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். வணக்கம்.